உறவுகளே, நடிகர் தனுஷ் அவருடைய விவகாரம் தான் இன்றைக்கி அனைத்து வலைதளங்கள் வந்துட்டு எல்லாம் நீங்கள் அறிஞ்சது தான், அறியாது ஒன்றும் கிடையாது. நாட்டில் ஏழைகள் கூட பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அதை தள்ளுபடி பண்ணுங்க, வரிய தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கல எந்த ஏழையும் போய். ஆனால் இவங்க பாருங்கள் சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே அப்படியே பணத்திலே கொளிக்கிறாங்க. ஒரு மூட்டை அரிசி ஒரு நெல் 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க விவசாயிகிட்ட. நீங்கள் பண டிக்கெட்டுக்கு சில நேரங்கள் 1000 ரூபா 1200 ரூபா வரைக்கும் போகுதுங்கிறாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. இப்போ இதில் வேறு இவர் இங்கே வாங்கின வண்டிக்கு வரி வேறு செலுத்துறதுக்கு வேறு முடியலை. ஆனால் நீதிமன்றம் 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க, ஒரு 48 மணி நேரத்தில் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போது இதெல்லாம் இது தேவையாக, இது மனிதனுக்கு வந்து தற்பெருமை ஆடம்பரம் இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு இதாகி போச்சு. மனசு நிம்மதியை இழக்கிறதே இந்த ஒரு 4 விஷயங்களில் தான். பகவான் கீதையில் தெளிவாக சொல்கிறார், காமம் கோபம் பேராசை இந்த மூணும் நரகத்தின் நுழைவாயில். பேராசைங்கிறது காமம் கோபம் இந்த மூணும் என்ன பண்ணும், மனுஷனுக்குள்ளே எப்போ வரும்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியும், வர வந்துட்டு போயிடும் ஆனால் மனுஷனை அழிச்சிடும் இந்த மூணுமே. ஆனால் தர்மத்திற்கு மாறுபாடு இல்லாத ஆசைன்னு நினைக்கிறேன். அதுக்காக காமங்குள்ளே நான் எப்படி எப்படி வந்து ஜனத்தொகை வரும்னு நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் பகவான் வந்து தப்புன்னு சொல்லலை. தேவையற்ற தகாத இதை தான், தகாத உறவை தான் பகவான் கட்டிக்கிறார். அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவேன், அது மட்டும் இல்லை ஆடம்பரம் தற்பெருமை தம்பட்டம் இதுவும் மனுஷனுடைய நிம்மதியை கெடுக்கும்னு பகவான் கீதன் சொல்லியிருக்காரு. யார் உறவுகளே இதெல்லாம் கேட்க போகிறாங்க, களி முத்திட்டு மனுஷன் நல்லவன் தான், ஆனால் எப்போ அந்த களியை மனுஷன் எப்படியாலும் மாற்றிப்பிடுவான். அதை தான் சாமி வைகுண்ட விதத்தில் தெளிவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நன்றி உறவுகளே, திருச்சிட்டம்லாம் உணர்ச்சிவாய்.